அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி மண்டே. புது வாரம், எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தால் உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக இந்தியாவில் மோட்டோவுடைய எஜ் சீரீஸ்க்கான டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன தெரிஞ்சுக்கலாம். அதானி இந்தியாவில் 5G உடைய ரோல் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா தெரியுது. எல்லாமே பார்த்தோம்னா டெக்னிக்ஸ் நம்பர் 916 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி இல்லைனா சர்ப்ரைஸ் என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, கண்டிப்பாக வந்து அதானி குரூப்பை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து இவங்க என்ட்ரி ஆவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவங்க வர்றதுனால வந்து ஏர்டெல் ஜியோக்கெல்லாம் காம்படிஷன் இப்படிலாம் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்தது. இருந்தாலுமே 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் ஜியோ அளவுக்கு இவங்க பர்ச்சேஸ் பண்ணல. வெறும் 2 ஸ்பெக்ட்ரம்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க 212 கோடிக்கு. ஒன்று வந்து 400 MHz, இன்னொன்று வந்து MMWave டெக்னாலஜி இருக்கு இல்லையா, 26 GHz. இது ரெண்டு தான் இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய லைசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே ப்ரைவேட் 5G லைசன்ஸ் தான் இந்தியாவில் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அதானி குரூப் வந்து அவங்களுடைய ப்ரைவேட் 5G இந்தியாவில் 6 சர்க்கிளில் லான்ச் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டுடைய பெர்மிஷன், லைசன்ஸ், சாங்ஷன் எல்லாமே முடிஞ்சதாக தெரியுது. ஸோ இவங்க வந்து அவங்களுடைய அதானி டேட்டா நெட்ஒர்க் இந்த கம்பெனி கீழே தான் வந்து ப்ரைவேட் 5G வாங்கியிருக்காங்க. இவங்க ஒர்க் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இதுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறதா தெரியுது. இவங்க வந்து இந்த 6 சர்க்கிளையும் புதுசாக வந்து சர்வீஸ் என்டர்பிரைஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இவங்களுடைய சர்வீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5G சர்வீஸ் தான். யாருக்காவது இந்தியாவில் பெரிய ஆட்டோமேஷன் செட்டப் வேணும், இல்லைனா வந்து செல்ஃப் ரோபோட்ஸ் வேணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணணும், அதுக்கு 5G வேணும் அப்படிங்கும்போது வந்து அதானி வந்து அஃபோர்டபுளாக 5G வந்து ப்ரைவேட் 5G உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி தான் இவங்களுடைய என்டர்பிரைஸ் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ஏன்னா ஏர்டெல் ஜியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களாம் நம்மள மாதிரி அதாவது கன்சியூமர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க. பட் அதானி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்டர்பிரைசஸ் லிமிட்டட், அதுக்கப்புறம் வந்து கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் இவங்க கூட தான் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இப்போ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் ஃபியூச்சரில் இவங்களும் கன்சியூமர்ஸ்க்கு 5G கொண்டு வராங்களா என்னென்னு. வாட்ஸ்அப் புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கும்போது வந்து ஆண்ட்ராய்ட் பீட்டா வெர்ஷனில் தான் ரோல் அவுட் பண்ண மாதிரி தெரியுது. iOS-க்கு இது வருமா இல்லை ஃபியூச்சரில் வருமா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. பட் இங்கே புது ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் தான். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் ஒருத்தருடைய ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கான தனி டேப் இருக்குது, அதில் போயிட்டு வந்து நம்ம ஸ்டேட்டஸ் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுவோம். ஆனால் இப்போ பீட்டா வெர்ஷனில் ரிவீல் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்லேயே வந்து ஸ்டேட்டஸ் இருக்கிற மாதிரி, அதாவது இன்ஸ்டாகிராமில் வியூ ஸ்டோரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி சேட்லேயே வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரொஃபைலை டேப் பண்ணால் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்குற மாதிரி வந்து சேட் லிஸ்ட்லேயே கொண்டு வராங்க. அகெயின் இதுவும் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் யார் பார்க்கணும் பார்க்க வேண்டாம் இதெல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சரும் பீட்டா வெர்ஷன் யூசர்ஸ்க்கு இப்போ ரொம்ப ஃபேக்ட். நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீச்சர் தான். ஏன்னா யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் புதுசாக வாட்டர்மார்க் சிஸ்டம் ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. வாட்டர்மார்க் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஷார்ட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு லோகோ மாதிரி உங்கள் வாட்டர்மார்க் மாதிரி அதில் பெயிண்ட் பண்ணலாம். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணாலும் சரி, இல்லைனா டிக்டாக்ல ஃபியூச்சரில் நீங்களே அப்லோட் பண்ணாலும் சரி, இது யூடியூப் ஷார்ட்ஸ்லேருந்து அப்லோட் பண்ணது அப்படின்னு தெரியும். ஸோ தட் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து எல்லாரும் வந்து அதை பார்க்கலாம். ஸோ அதனால இது ஒரு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை தவிர வேறு யாராவது அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே வந்து நீங்கள் அவங்க மேலே ஏதாவது கிளைம் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த லோகோ அண்ட் வாட்டர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில கன்சர்ன்ஸ்க்காக இப்போ வந்து அவங்க டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க வாட்டர்மார்க் சிஸ்டம் யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக. சாம்சங் இனிமேல் லான்ச் பண்ண போகிற ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்க்கு எல்லாமே வந்து கேமராவில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதா தெரியுது. எஸ்பெஷலி ஹெச்டி கேமரா சென்சார்ஸோடு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே ஹெச்டி கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினேஷன். ஸோ ஹை டெஃபினேஷனுக்கு மெயின் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மைக்ரான்ஸ் அண்ட் பிக்சல்ஸ் இவங்க கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து மைக்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிளுடையது வந்து 1.6 micron அவங்க லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்தது. அதே வந்து சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் லான்ச் பண்ணியிருந்தது எல்லாமே 0.64 தான் இருக்குது. பட் இப்போ இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 MP. இது 2x2 block இல்லை 4x4 block அப்படிங்கிறது தெரியல. பட் இங்கே வந்து 2.0 மேலே வந்து மைக்ரான் சைஸ் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா வந்து எவ்வளோ லோ லைட்டாக இருந்தாலுமே வந்து அதிகமான லைட் வந்து சென்சார் கேப்சர் பண்ணி ஒரு பிரைட்டர் இமேஜஸ் நமக்கு தரும். ஸோ இது வந்து அவங்களுடைய S23 சீரீஸில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஹை டெஃபினிஷன் கேமரா சென்சார்ஸோட ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் சாம்சங் தரப்பில் தான் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர். நீங்கள் ஐஃபோன்
12 series யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான குட் நியூஸ் தான். ஏன்னா ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 சீரீஸ்க்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து ஐஃபோன் வந்து லான்ச் ஆகி லான்ச் டேட்லேருந்து 2 இயர்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும். பட் ஐஃபோன் 12 சீரீஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக 3 இயர்ஸ்க்கான ஃப்ரீ சர்வீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போன வருஷம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னொரு வருஷம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐஃபோன் 12 யூசர்ஸ் எஸ்பெஷலி ஐஃபோன் 12 ப்ரோ யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிசீவர் மாடியூல் அதாவது சவுண்ட் மாடியூலில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கிறதா ஹார்ட்வேர் இஷ்யூ இருக்கிறதா வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் சென்டருக்கும் நிறைய பேர் போயிருக்காங்க. அதனால் வந்து இப்போ ஐஃபோன் 12 சீரீஸ்க்கு வந்து இவங்க 1 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சவுண்டு பிரச்சனை இருக்குது, ஸ்பீக்கர் சரியாக ஒர்க்கால, ரிசீவர் மாடியூல் வந்து சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 வருஷத்துக்கு வந்து அதை ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியுது. விவோவுடைய V25 சீரீஸில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு, விவோ V25 ப்ரோ. இப்போ இந்த லைன் அப்பில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த லான்ச் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு கிடையாது, தாய்லாண்டில் லான்ச் பண்ணுறாங்க. பட் அங்கே லான்ச் பண்ணுறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன், கலர் வேரியன்ட் ஸ்பெக்ஸ் எல்லாமே தெரிய வந்திருக்கு. எஸ் இங்கே வந்து ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ V25 5G. இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தது விவோ V25 ப்ரோ, மீடியா டெக் டைமென்சிட்டி 1300ல 34,999 இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. கார்டு யூசர்ஸ் அப்படின்னா ஆஃபர்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். பட் இங்கே விவோ V25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே மீடியா டெக் அப்படின்னு தெரியுது. எஸ் மீடியா டெக் டைமென்சிட்டி 900ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இது கூடவே வந்து கலர் வேரியன்ஸ் இங்கே ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒன்று ப்ளூ கலர் அக்வாமரே, அதுக்கப்புறம் சன்ரைஸ் கோல்ட், டைமண்ட் பிளாக். ஸோ 3 கலர் வேரியன்ஸில் வந்து குளோபலாக லான்ச் ஆகுது. அகைன் கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து V25 ப்ரோ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் விவோ V25 குளோபலாக லான்ச் ஆகுது. கூடிய விரைவில் இந்தியாவிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். மோட்டோரோலா ஃபைனலாக அவங்களுடைய Edge 30 ப்ரோக்கான இந்தியா லான்ச் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. எஸ் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8th செப்டம்பர் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி லான்ச் டேட்டோட ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான், Snapdragon 888 Plus இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட வந்து 50 MP 3000 OIS சப்போர்ட்டோட கொடுத்துருந்தாங்க. கூடவே OLED பேனல், 144Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்னு இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸோடு ஆல்ரெடி குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்தியாவில் செப்டம்பர் 8 அன்றைக்கி என்ன ப்ரைஸில் வரும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது கூடவே மோட்டோரோலாவும் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து Android 13 அப்டேட்டும் ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா எல்லா பிராண்ட்ஸுமே வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே மோட்டோரோலாவும் அவங்களுடைய லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் Android 13 அப்டேட் அப்படின்னு வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சைனாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இங்கே லிஸ்ட்டாக இருக்குது. மோட்டோரோலா Edge Plus 2022, மோட்டோரோலா எஜ், அதுக்கப்புறம் Edge 30 இந்த சீரீஸில் இருக்குது, ஸ்டைலஸ், அதுக்கப்புறம் G82, G62, G42, G32. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்து மோட்டோரோலா தரப்புலேருந்து Android 13 ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இன்ஃபினிக்ஸும் இந்தியாவில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனுக்கான லான்ச் டேஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது இன்ஃபினிக்ஸ் Note 12 ப்ரோ. எஸ் இது ஒரு 4G வேரியன்ட் அப்படின்னு ரிவீல் பண்ணி லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 26th அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 4G வேரியண்ட்டும் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. இங்கே டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ G99 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பவர்ஃபுல் சிப் செட்டோட தான் வரப்போகுது. இது கூடவே கீ ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா 108 MP இவங்க கொண்டு வராங்க. ஸோ ஒரு 4G டிவைஸ் 108 MP காம்பினேஷன், அதோட இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் டிசைன் நல்லா தருவாங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. August 26th. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட் க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் என்ன சென்சாரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை, எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்க்கான கேள்விக்கான பதில் விவோ V25, நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பாபு, கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டோடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.